தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கைத்தறி பட்டு நெசவாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் இஸ்மாயிலிடம் கேட்கலாம். இஸ்மாயில், நெசவாளர்கள் எந்த மாதிரியான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றனர், அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன, அவர்களுக்கு அரசு நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் எந்த மாதிரியான உதவிகளை செய்திருக்கிறது? பாலா, காஞ்சிபுரத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது தான் இந்த ஆரணி வாழப்பந்தல் கிராமங்கள். இந்த கிராமங்களில் சுற்றிலும் வந்து நெசவாளர்கள் நிறைந்த பகுதியாகவே தான் இருக்கிறது. இந்த நெசவாளர்கள் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா விவசாயிகளுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது தான் நகரத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள். இவர்கள் தற்போது புயல் மழையினால் அதிகமாகவே பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். இது குறித்து நம்ம ஏற்கனவே புதிய தலைமுறையில் தொடர்ச்சியாகவே இது சம்பந்தமாக செய்திகளை வெளியிட்டு இருக்கிறோம். தறிக்குழியில் வந்து தண்ணி தேங்கும் நிலையில் தான் இப்போது தறிக்குழி இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக வாழைப்பந்தல் பகுதியை சார்ந்த நெசவாளர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஐயா, இப்போ நீங்கள் எத்தனை நாளாக இந்த பாதிப்பில் இருக்கீங்க? இப்போ இதே நிலைமை தொடர்ச்சியாக இருந்ததுன்னா என்ன மாதிரியான நஷ்டங்கள் ஏற்படும்? ஐயா, இது ஒவ்வொரு பருவமழையும் நாங்கள் ரொம்ப வேதனை அடைகிறோம். இந்த காக்குழியில் அடிக்கடிக்கு தண்ணி நீர் சுரப்பு அதிகம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் பருவமழையும் நாங்கள் மிக வேதனை அடைகிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த கைத்தறி தான். கைத்தறி இல்லைனா இது பாருங்கள், சேலைலாம் எவ்வளோ ஈரமாகி போச்சு. இந்த சேலை உற்பத்தி செய்யும்னா எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. இது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்கள் கைத்தறினை சொல்ல அனைவருக்கும் ஒரு நிவாரணம் கொடுத்தா நாங்கள் மிகவும் பயனடைவோம். எனவே ஒட்டுமொத்த நெசவாளர்களின் கோரிக்கை என்னவென்றால், விவசாயிகளுக்கு மழை காலங்களில் நிவாரணம் அளிக்கிறார்கள், நெசவாளர்களுக்கு நிவாரணம் என்பதே அளிக்கப்படுவதில்லை. அதிகாரிகள் உரிய முறையில் கைத்தறி நெசவாளர்களை கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு தகுந்த நஷ்டஈடை அளிக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த கைத்தறி நெசவாளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பாலா, பெருமழை சார்ந்த பாதிப்புகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் மழையால் விவசாயிகள் மட்டுமல்ல, சோறு போடும் விவசாயிகள் மட்டுமல்ல, கைத்தறி நெசவாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினருமே பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுடைய பிரதான கோரிக்கை அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கின்றது. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இஸ்மாயில்.